அதத்தாம நான் சொன்னேன், 200 ஒன்று, 100 ஒன்று, ப்ரஷ் ஒன்று. என்ன காட்டுமா எனக்கு ஓகே டன். நல்ல விதவிதமா இருக்கு. பார்சல் எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அதை போய் என்னன்னு பார்ப்போம். மை ஃபேமிலி மூச்சு வாங்குது. என் பேர் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 4:35. என்னால இவ்வளவு எடுக்கிறேன்னு பார்க்காதீங்க. இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து 2:30 ஆயிடுச்சு வீட்டுக்கு வருவேன். அப்புறம் சாப்பிட்டு நானும் ரஃப்லு கிளம்பி, அவன் வந்து செப்பல் தான் போட்டு போகிறான், செப்பல் கொஞ்சம் தான் இருக்குது, சரி அவனுக்கு ஒரு ஷூ எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு கடைக்கு போனால் ஒரு வாட்ச் வந்து நிறுவுக்கு எடுத்து அது வந்து செட் ஆகலைனால சரின்ட்டு அவங்களுக்கு மாற்றிக்கிட்டு அப்படி செப்பல் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போனோம். இப்போ வந்து ரக்ஷனிக்கு வாங்கினதை பார்த்துடலாம். ஷூ இந்த மாதிரி ஷூ ஆல்ரெடி வீட்டில் இருக்குது, அது 900 என்னமோ போட்டு வாங்கியிருந்தேன், பிராண்டட் ஷூ. பட் ஆனால் அது இப்போ வந்து பத்தலை நான் போட மாட்டேன், பெருவரில் குத்துது புடையுதுங்கிறான், அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த கலர் எடுத்தான். இது கேமராவில் என்னவா தெரியும், என்ன கலர் தெரியுதுன்னு தெரியுது. என்ன கலர் தான் இது? டார்க் கிரே மாதிரி ஒரு கலர், டார்க் கிரேவும் ப்ளூ வந்து நல்லா இருக்காமா? கிரே தான், ஒரு மாதிரி லைட் ப்ளூ வர மாதிரி இருக்கும், நல்லா தான் இருக்குது. ஒரு நாள் நாளைக்கு கேட்டுட்டு இது நீ போடும் போது போடுவாங்க ஷூவை. ஏன்னா பீச் கலர் தான் மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்றது, பீச்சா தான் இருக்குது. அதனால சரி ஓகே அவனுக்கு பிடிச்ச கலரே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இதை அவனுக்கு பிடிச்சி எடுத்துக்கேன். அப்புறம் நம்மளும் டிஃப்ரெண்டாக தெரியணும். அப்புறம் நம்ம ரக்ஷுக்கு இந்த நிருவுக்கு வந்து வாட்ச் மாற்றிட்டேன், அது அவனே வந்து ஓப்பன் பண்ணட்டும். அதுக்கப்புறம் டேப்லெட் தான் யூஸ் பண்ணுவோம் பேஸ்ட்டு. இந்த தடவை சென்சோரன்ட் வாங்கலான்னு தான் பார்த்தேன், பட்ஜெட் கம்மியாக இருக்கும், லேபரேட்டே வாங்கிட்டு வந்துட்டேன். 100 கிராம் 200 கிராம் 100 கிராம் 1, ஒரு ப்ரஷ் 1. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் வாங்கி. ஏன் எங்கள் அம்மா ஃபேஸ் இப்படி தெரியுது? நான் ரெண்டு பக்கமும் ஃப்ளாஷ் வச்சு எடுக்கிறோம். தெரியுதா? வேறம்மா எப்பயும் தெரியுற மாதிரி தெரியுது. 200 கிராம் 1, அதத்தாம்மா நான் சொன்னேன், 200 ஒன்று, 100 ஒன்று, ப்ரஷ் 1. நல்லா எப்போவுமே டேப்லெட் தான், அவன் நிறுவுக்கு மட்டும் பொறுக்கிட்டு அது வாங்கணும். நிறுவோட பேஸ்ட் நாங்கள் ரெண்டு பேரும் மூணு பேருக்கு நான் டேப்லெட் தான் யூஸ் பண்ணோம், இப்போ சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்புறம் எல்ஜி டிடி பெருமையை தான் வாங்குவேன். எனக்கு நான் வேறு சூப்பர் மார்க்கெட் போனதுனால டிடி கிடைக்கல, எல்ஜி தான் கிடச்சிச்சு. அப்புறம் எங்கள் கல்கியில் வந்துட்டு வாரியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கணாயில் வந்து பன்னீர் பாப்பா வந்து சப்பாத்தி கேட்கறாங்க, அதனால பன்னீர் வாங்கிட்டேன். இன்னைக்கு எங்க ஏரியாவில் சடும், அதனாலதான் இப்படி தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்து வாங்கிட்டு வந்தேன், 165 ரூபா. தவரம் போய் பார்த்தா கம்மியாக ஒரு இடத்துல கிடைக்கும், அங்கே போய் பார்த்தோன்னா தவரம்பருப்பு இல்லை. இப்போ தவரம்பருப்பு வந்து 220 ரூபா உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லிக்காமான்னு சொல்லுங்கள். கடலப்பருப்பு நான் கரைக்கெலாம் கம்மியாக காய்க்கிறேன். இது சுகர் ட்ராலிலேருந்து எடுத்து போடும்போது மேடம் ஓட்ட பண்ணிட்டாங்க, அதனால் இந்த ஷூ பாக்ஸோட கவர் எடுத்து நாட்டு சக்கரை வாங்கி இந்த தடவை வெள்ளை சக்கரை வாங்கிட்டு நாட்டு சக்கரை தீர்ந்துச்சு, அப்புறமா பார்த்துக்கலான்ட்டு வாங்கல. 70 கேட்கல, இதுல இருந்தா 70 கேட்டுச்சு. நம்ம எப்போ யூஸ் பண்ணுற பிளாக் ஃபாரஸ்ட் ரொம்ப பிடிக்கும், இதோட ஸ்மெல்லு. அதனால பிளாக் ஃபாரஸ்ட் இல்லாமல் ரோஸ்
கம்ப்யூட்டர் சாம்பல் சொல்லு. இது சொல்லும் இல்லாமல் வெய்காலெல்லாம் கொசு கச்சி வீங்கிடுது. எப்பவுமே இல்லாமல் இருக்காது, இந்த டைம் இல்லை. இந்த தடவை நான் போகலை பெரும்பாலும். இங்கே ஷூ பார்த்தீங்கன்னா 500 கம்மி பட்ஜெட் எடுத்துட்டேன். இன்னும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் 400, இன்னொரு சூப்பர் மார்க்கெட்டில் 723 4 ரூபா 4 ரூபாயா. அப்புறம் 5 ரூபா ரெண்டு சோப்பு, அதுக்கப்புறம் சோப்பு ரெண்டு கொடுத்ததே கொஞ்சம் இருக்குது லிக்யூடு, அதோட சோப்பு நான் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறேன். எப்போவும் 6 சோப்பு வாங்குவேன், அதில் கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம், அதனால வந்துட்டு லிமிட்டாக வாங்கிட்டேன். இது ஒரு 4 சோப்பு போதும். வீட்டில் சோப்பு இல்லாமல் இருக்கு. அப்புறம் கல்லெண்ணெய் ஒரு லிட்ரு, பசும்பல் வாங்க போல ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு. தினம் 25 ரூபா கொடுக்க கையில் சில்லறாங்க, வாங்கலை. பால் 2 பாக்கெட். அப்புறம் பாப்பாவுக்கு ஆரஞ்சு ஸ்டிக்கர் என்ன சொன்னாங்க, ஸ்டாப்லர். என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா, நாங்கள் ஃபேமிலியே வந்து ஆல்கேர் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறோம், வேறு நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். ஆல்கேர் தான். ஆல்கேர் போட்டோன்னா மெயின் ப்ளஸ் பார்த்திங்கன்னா பொடுகு வராது. மெயின் ரீசன் பொடுகு வராது, நல்லாயிருக்கும். அண்டு பெயின் வந்து வராது. இதில் நான் டவ் யூஸ் பண்ணி எனக்கு பெயின் நிறையா வந்துச்சு, அதனால் நான் எப்போவுமே இது தான். நாங்கள் இது வந்து 5 வருஷமாக இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஆல்கேர் தான். எங்கிட்ட வேறு கிடைக்கலினா மட்டும்தான், வேறு ஏதாவது ஆப்ஷன் கிடைக்கலினா மட்டும், இல்லைனா ஷாம்பு யூஸ் பண்ண மாட்டேன். இந்த ஷாம்பு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். சின்ன வெங்காயம் 50 ரூபாய்க்கு மட்டும் 3/4 கிலோ வாங்கி 1.5 கிலோ வாங்கிட்டு வந்தேன். சின்ன வெங்காயம் அன்னைக்கு வாங்கிட்டு வந்து வந்து பிரபா காட்டை கொடுத்து விட்டுட்டேன். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து கண்டிஷன் சரியில்லாதனால பிரபாட்ட காட்டை கொடுத்துட்டு நீங்கள் போய் யூஸ் பண்ணிக்கணும்ட்டு நான் கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுட்டேன். இது போதும், இது உரிச்சி எடுத்துச்சுன்னா இது ஒரு வருஷத்துக்கு போதும். தக்காளி வாங்கினேன் 3 கிலோ. காய் எதுவும் வாங்கலை. காய் வாங்கணும்னா நான் போன டைம் சரியில்லாதனால காய் எதுவும் வாங்கலை, தக்காளி மட்டும் வாங்கிட்டேன். அது சாரி, அதுக்கு ஒரு கால் வந்துச்சு. தக்காளி வாங்கிட்டேன். தக்காளி வண்டியில் போடுவாங்கள அவங்களுக்கு, அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நம்ம இன்றைக்கி வந்து செஞ்சோம். நம்ம காய் வாங்கி கிட்டத்தட்ட 20 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுண்ணா, காய் வாங்கலை. இப்போது இது மட்டும் வாங்கியிருக்கேன். காய் நாளைக்கு 1 நாள் ஸ்கூல் இருக்குது, நிருவுக்கு. ரக்ஷுக்கு வந்து சாட்டர்டே காலேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் தக்காளி சோறு செஞ்சு இல்லை, செம்ம டயர்டாக இருக்குது எனக்கு. வர முகமே காட்டி கொடுக்கு தானே டயர்டாக இருக்கேன். ஏன்னா அலைச்சல், நான் கொஞ்சம் அலைச்சல் அலைஞ்சிட்டேன்னா ஒரு குட் நியூஸ், அதுக்காக ஒரு அலைச்சல். கூடிய விரைவில் ஒரு வாரத்தில், அதனால அலைஞ்சாலும் பரவாயில்ல வலிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கேன். சலிக்காமல் ஓடிட்டு இருக்கேன். இப்போ திரும்ப ஒரு இடத்துக்கு போக தான் போகிறேன். இதை எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு டீ மட்டும் நிறுவ ரக்ஷு போட்டு கொடுத்தானே இருங்களேன், நீட்டாக குடிச்சிட்டு நிறைய போயிட்டு வந்துடுறேன். இதை கொஞ்சம் எடுத்து வைக்கணும், அவனை எடுத்து வைக்க சொன்னால் அது அடுத்த நாள் தான் போகும். ஐயோ தக்காளி உடஞ்சிருக்குடா. இதான் வண்டி தக்காளி வாங்கக்கூடாது, ஆனால் என்ன பண்ணுறது சூழ்நிலைகள் அப்படி. வண்டி தக்காளி வாங்கியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி வண்டியில் தக்காளி வாங்கினான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன், நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. பட் கடையில் வாங்கினோன்னா பொறுக்கி பொறுக்கி எடுக்கலாம், வண்டியில் வாங்கினா அவங்க போடுறது தான் தக்காளி. அதான் இதெல்லாமே நல்லா தான் இருக்குது. அது ரெண்டு பழம் மட்டும்தான் இதாக இருக்குது. கறி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுப்பேன். எத்தனை பேர் தக்காளி ஃப்ரிட்ஜில் வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் நான் ஆக்சுவலாக ஃப்ரிட்ஜில் தான் இருக்கேன். என்னோடய வாட்சுக்கு வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சொல்லுடா, நான் தான் பண்ணுறேன். லூஸாக இருக்கு தானே உனக்கு முன்னாடி, அப்புறம் எப்படி இந்த ஷூ உனக்கு கரெக்டாக இருக்கும்? உனக்கு இந்த ஷூவில் கால் இடிக்குமா? ரொம்ப நேரம் போடுதான் அந்த இது வலிக்கும், எனக்கு அது போட்டாலே வலிக்கும். அதனால தான் வேறு எடுத்துகிட்டு வந்தேன். கலர் நல்லா இருக்கு. அந்த ஷூக்கு வேறு யார்கிட்ட கொடுத்துட்டா கூட பரவாயில்ல. கலர் நல்லா இருக்கு. இல்லைன்னா இது இதோட அப்படியே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாங்க. சரி.
நாங்கள் போய் பார்சல் எடுக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் அக்கா எங்கள் அம்மாட்ட ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருக்கு. சப்பாத்தி வச்சு தக்காளி வணக்கிக்கலாம், பன்னீர் கிரேவி வேற நீக்காச்சும் பண்ணிக்கலாம். கிஃப்ட் கூப்பன் கொடுத்தது எங்க அம்மா இப்பதான் வந்து வாங்குது. மேல வருக 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 நிரு வருக இந்த ரக்ஷு அவங்களா கொடுக்கறதா பூச்சி பூச்சி அதை எடுப்பா மூச்சு வாங்குது. என்னென்ன கொடுத்துருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த தீபாவளி பொங்கலுக்குள்ள வரும்ல அப்ப மூச்சு வாங்குது. இங்க நான் ஒரு என்ன எனக்கு பிடிச்சது என்ன இருக்கு லட்டு. ஆஹா ஓகே இது எஸ்ஆர்எம்ல நமக்கு வந்துட்டு இது என்னது கூப்பன் சண்டே வைப்புல இங்க 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 இங்க